சிவதத்துவ சுவாமி சேனல் விலகம் வந்து ஜோதிடப்பெய்களை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் விலக எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்பெய்களை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இந்த புற வழிகளிலோ தங்களுக்கான ஜாத பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட பதிவின் வழியாக நாம் பார்க்க இருப்பது, ஜோதிடத்தில் ராஜயோகங்கள் என்பது எப்போதுமே ஜோதிட அன்பர்களால் விரும்பக்கூடிய அன்பர்களால் அது அதிகமாக ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். பழைய நூல்களில் சொல்லப்படக்கூடிய ராஜயோகங்களுக்கான விதிகள் பலன்கள், அதை புதுமைப்படுத்தி எழுதிய நூல்கள் போன்று இந்த ராஜயோகத்தை பற்றிய வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ மிகவும் ஆர்வத்தை காட்டுவார்கள் ஜோதிட அன்பர்கள். அந்த வகையில் ஒவ்வொரு ராஜயோகத்திற்கான விதியையும் அதனுடைய பலன்களையும் தொடர்ந்து பல பதிவுகளின் வழியாக ஒரு ஜோதிட வரிசை பதிவில் கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் வரக்கூடிய தொடர் பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவின் வழியாக ஒரு ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு ராஜயோகத்தையும் அதனுடைய விதியையும் பலனையும் பார்க்க போகிறோம். இப்போது எடுத்திருக்கக்கூடிய ஜோதிட ராஜயோகமாகப்பட்டது விஷ்ணு யோகம். இந்த விஷ்ணு யோகமாகப்பட்டது ஒருவருக்கு எப்படி வருகிறது என்றால், ஜென்ம லக்னத்திற்கு 9 ஸ்தானாதிபதியும் 10 ஸ்தானாதிபதியும், அதாவது ஜென்ம லக்னத்திற்கு 9 வீட்டுக்கு அதிபதியும் 10 வீட்டுக்கு அதிபதியும் சேர்ந்து 2 ஸ்தானத்தில், அதாவது 2 வீட்டில் இருந்து இந்த 9 ஸ்தானாதிபதியோ அல்லது 10 ஸ்தானாதிபதியோ யாரோ ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்து, அது நட்பு ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி உச்சம் அடைந்து நல்ல பலன்கள், இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஆட்சி உச்சம் அடைந்து வர்க்க சக்கரங்களிலும் இந்த 9 மற்றும் 10 ஸ்தானாதிபதிகள் வலிமை அடையும் போது ஒருவருக்கு ஏற்படுவது விஷ்ணு யோகம். 9 ஸ்தானாதிபதியும் 10 ஸ்தானாதிபதியும் 2 ஸ்தானத்தில் இருந்து அதில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்து வர்க்க சக்கரங்களிலும் வலிமை அடையும் போது இந்த விஷ்ணு யோகமாகப்பட்டது ஏற்படும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த 9 ஸ்தானாதிபதியும் 10 ஸ்தானாதிபதியும் 2 ஸ்தானத்தில் வலிமை அடைகிறதுனால் நமக்கு இந்த விஷ்ணு யோகம் கிடைக்கிறது. அந்த வலிமை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி, அதாவது 2 ஸ்தானத்துக்கு அதிபதியும் அந்த ஜாதகத்தில் வந்து கெட்டு போகக்கூடாது, வலிமை குறைந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த 9 ஸ்தானாதிபதியும் 10 ஸ்தானாதிபதியும் இந்த விஷ்ணு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதியாக கூடிய 2 ஸ்தானாதிபதியும் கெட்டுவிடக்கூடாது ஜாதகத்தில். அதே போல 9 ஸ்தானாதிபதியும் 10 ஸ்தானாதிபதியும் 2 வீட்டில் சேர்ந்து இருக்கும்போது அதனோடு ராகுவோ கேதுவோ போன்ற பாவகிரகங்கள் சேரும்போதும் இந்த யோகம் பங்கப்படும், விஷ்ணு யோகம் பங்கப்படும். அதே போல 2 ஸ்தானத்திற்கு 6, 12 ஆகிய கிரகங்கள் 2 ஸ்தானத்தில் இடம்பெற்றாலும், அல்லது லக்னத்திற்கு 6, 12 ஆகிய கிரகங்கள் 2 ஸ்தானத்தில் இடம்பெற்றாலும் அந்த யோகங்களுக்கு வலு குறைவுகள் ஏற்படும். இந்த யோகத்தினுடைய பலன்கள் என்று பார்க்கும்போது, வியாபாரம் சார்ந்த பயணங்கள் நிறைய மேற்கொள்வார்கள் இந்த யோகம் அமையப்பட்டவர்கள். செழிப்பான வீடு வசதிகள், சிறப்பான தனயோகம், பல்வேறு புதிய புதிய சூழல்களிலும் தன்னை தகவமைத்து கொண்டு சிறப்பாக செயல்படும் திறன், வெளிநாட்டு யோக வாய்ப்புகள், தொழில்துறை சார்ந்த அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகளை பெறுவர், திறமையான பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், தன்னை சுற்றியுள்ள சூழலை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய திறமை பெற்றிருக்கக்கூடியவராக உண்டு. இது இந்த விஷ்ணு யோகத்தினால் வரக்கூடிய பலன்களாகும். நம் எப்பவும் சொல்வதுதான், ஒரு யோகம் அமைவது முக்கியமல்ல, அந்த யோகத்திற்கு பங்கமில்லாமல் அந்த யோகத்தை வலு சேர்க்கும் விதமாக அந்த யோகம் அமைந்திருக்க வேண்டும் அந்த ஜாதகத்தில். அப்படி இருக்கும்போது தான் அந்த யோகத்தினுடைய முழு பலனையும் ஒருவர் அனுபவிக்க முடியும். அதுபோல யோகம் பலன் செய்யக்கூடிய காலகட்டங்கள் என்று உண்டு. அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அந்த யோகத்திற்கான பலன்களையும் அனுபவிக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் அடிப்படையாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ராஜயோகத்தில் வரக்கூடிய விஷ்ணு யோகத்தினுடைய விதிகளையும் அதனுடைய பலன்களையும் பார்க்கக்கூடிய அந்த பதிவை பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.